அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். இந்த டியூன் செக் வலையிற்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட், ரிஸ்ட் வாட்ச். வாவே அப்படின்னு சொல்லுவாங்க, ஹுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ வாவே வாட்சோட புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஜிடி ஃபோர் அப்படிங்கிற வெர்ஷனை பற்றிய ஒரு ரிவ்யூ தான் அது. இந்த வாட்ச் நான் ஏன் வாங்கினேன்னாக்கா, இது என்னோட நான் முன்னாடி கட்டியிருக்கிற வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் கேலக்ஸி S3 கட்டியிருந்தேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை கேட்டிங்கனாக்கா, அந்த சார்ஜிங் பண்ணுறது அடிக்கடி ப்ராப்ளம் வருது, சரியாக சார்ஜ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனவே இந்த ஜிடி ஃபோரை பற்றி நான் கேள்விப்பட்டப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ரிவ்யூ காமிப்போம், போடுவோம். ஆனால் புது வாட்ச் இப்போ வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது. வழக்கம் போல் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம், இதுக்குள்ள என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துருவோம். இந்த குவாலிட்டி கன்செஷன் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அது. ஸோ எல்லா டீட்டெயிலும் பார்த்துருவோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு நைஸான பிளாக் கலர் பாக்ஸில் இந்த இதை அந்த பிக்சரை வந்து நம்ம ஜிடி ஃபோரோட மாடலை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிறது இந்த மாடல், இன்னொரு மாடலும் இருக்குது. ஸோ ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் டயல் வந்து பார்த்தீங்கன்னா 46 mm, இன்னொரு டயல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 41 mm. அதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டு மாடல் இருக்குது. அது பார்த்தாக்க கொஞ்சம் லேடிஸ் கட்டுற மாதிரி இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் ரகுடாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாடல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணோம்னா இது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இந்த டயலோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 46 mm சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதை இப்படி நம்ம இப்படி எடுக்கலாம். இப்படி எடுத்தோம்னா இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த வாட்ச் இப்படி எடுத்துருவோம். ஸோ இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. லுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அந்தளவுக்கு ஒன்றும் பேடாக இல்லை. ஸோ இந்த டிசைன் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து ஒரு ஹெக்சகன் பெசல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்பயுமே வந்து லக்ஸுரி வாட்சஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமே வந்து வாவே வாட்சில் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தான் சொல்கிறாங்க. பட் வந்து இது பார்த்தா ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் டிசைன் வந்து இப்போ லுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதில் இருக்க இது வந்து சிலிக்கான் லெதர் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ராப்பும் நல்லாயிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஒரு மேனல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. மேனல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சின்னதாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் சாதாரணம் படிக்க முடியாது, அவ்வளோ க்யூட்டாக சின்னதாக இருக்குது. இல்லை லெட்டர்ஸ்லாம் ரொம்ப பொடி பொடியாக இருக்குது. ஒரு மேனல் இருக்குது. இது வந்து இதாங்க சார்ஜிங் அடாப்டர் இது. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம். ஸோ ரெண்டே ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வாட்சு அடாப்டர், மேனுவல். ஸோ இது வந்து சார்ஜிங் அடாப்டர். ஸோ யூஎஸ்பி தான். அப்படியே அந்த வாட்ச் தூக்கி மேலே வச்சிட்டிங்கனாக்கா சார்ஜ் ஆயிரும். ஸோ வெரி ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்கும் போல் இருக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ப்ராடக்ட். இதுவும் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வாட்சு அண்ட் சார்ஜர். ஸோ இது ரெண்டு தாங்க மெயின் ஆக்சுவலாக. ஸோ இது பார்க்கறது நல்லாயிருக்கு. கீழே வந்து அந்த இது வச்சுருக்கிறாங்க ஒரு சீல் பிரிக்கிறதுக்கு. இந்த பாருங்கள் இந்த பேப்பர் ஒன்று வச்சுருக்காங்க, இது எடுத்துருவோம். சூப்பராக இருக்குங்க, பார்க்கறது சூப்பராக இருக்குது. டயல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, ஒட்டியிருக்கிறாங்க, அதையும் எடுத்துருவோம். இந்த பாருங்கள். ஸோ இதையும் எடுத்துருவோம். ஸோ பார்க்கறது எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ வாட்ச் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, அப்படியே நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாட்ச் வந்து இப்போ இருக்கிற ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது இந்த வாட்ச்சு. ஸோ இதை டாப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த வாட்சை நம்ம கழட்டிட்டு அந்த வாட்சை நான் கட்டி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த வாட்சை வந்து இந்த பாருங்கள் கையில் கட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது, கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. ஸோ இதே சேம் சைஸ் தான் இப்போ வாங்கியிருக்க வாவே வாட்ச் வந்து கொஞ்சம் 2 mm கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, நல்லாயிருக்கு. இந்த வாட்சுக்கு பேர் வந்து ஜியோமெட்ரிக் ஆஸ்தெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதனுடைய பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ இந்த பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 நாள் வரும் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. ஸோ 1.5 டே தான் இது வரும். இப்போ வந்து இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 14 டேஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ 14 டேஸுங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ நாள் வருமானம்லாம் தெரியல, பட் அவங்க 14 டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. பட் ஜென்ரலாக வந்து 14 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 7 டேஸ் வந்தாலே இட் இஸ் பெஸ்ட்டு. பட் நிச்சயமாக ஒரு 7 to 10 டேஸ் வரும்னு நினைக்கிறேன். 14 டேஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் 7 to 10 டேஸ் வந்தால் அதுவே பெரிய விஷயம். 1 வீக் உங்களுக்கு ஒரு வாட்சை, ஒரு நாள் இப்போ சண்டே நீங்கள் போடுறீங்கனாக்கா அடுத்த 5 நாளைக்கு ஒர்க்கிங் டேஸ்லேருந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இருந்தனாலே போதுமே, தாராளமாக போதுமே. நீங்கள் இடையில ஒவ்வொரு நாளும் போனால், இப்போ நான் இதை டெய்லி வந்து நான் வந்து சார்ஜில் போட வேண்டியதாக இருக்குது.
இது வந்து 7 டேஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க 14 டேஸ்னு இருக்கிறனால இது கண்டிப்பாக வெரி குட். பேட்டரி லைஃப் பற்றி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, அதனால தான் நான் இதை வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். வாவேவோட ஒரு ஆப் இருக்குது, அந்த வாவே ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி. ஸோ அது வந்து ஆப்பிள் ஸ்டோரில் இல்லை, தனியாக ஒரு வெப்சைட், அந்த வாவேவோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா, ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஹெல்த்து செக்கப், கலோரி பர்ன் பண்ணுறது, அவங்க ஹார்ட் ரேட்டு ரீட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நீங்கள் இதை வந்து இதில் பார்த்து நீங்கள் வந்து டெய்லி மானிட்டர் பண்ணிக்கலாம், உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்ற மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் இது வாங்கினதுக்கு காரணம். இதில் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீன், ஸ்லீப்பிங் மெத்தட் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே அதில் செய்ய முடியுங்க. இதை நீங்கள் கையில் கட்டிக்கிட்டே இருக்கணும், ஆனால் கட்டிட்டு தான் தூங்கணும். அப்படி தூங்கும்போது உங்களை நீங்கள் ஸ்லீப்பிங்கில் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்குறீங்களா, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, உங்களோட ரொட்டீன் தூக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது மெஷர் பண்ணி அந்த அது டேட்டா வந்து ஆப்புக்கு அனுப்பிச்சிடும். நீங்கள் ஆப்பில் போய் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதை நான் ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு வந்து GT4 46 mm இதோட ஸ்பெசிஃபிகேஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பிளாக்கு, ப்ரௌனு, க்ரீனு, கிரீன் சொல்லிட்டு 4 கலரில் வந்து இந்த வாட்ச் வருது. ஸோ நான் வாங்கிக்கிறது பிளாக் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 41 mm சொன்ன பாருங்கள், அந்த 41 mm நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அதுலேயும் 4 கலர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டு, சில்வரு, லைட் கோல்டு, பிளாக்கு, அந்த மாதிரி 4 கலர் வருது. வாட்சோட பிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 326 ppi கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் டயல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.43 inch சொல்லியிருக்காங்க. பிக்சல் பார்த்தீங்கன்னாக்கா 466x466 pixel சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ அந்த ஃபேஸஸ்லாம் நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸஸ் வந்து ஒவ்வொரு ஃபேஸையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டம் பண்ண முடியும். அந்த ஆப் மூலையாகவும் பண்ண முடியும், இதுலேயும் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஆன் பண்ணிடுவோம். ஸோ எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆயிரும். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, வாவேன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்து பேர் அண்டு யூஸ் கியூஆர் கோடுன்னு கேட்குது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ அதில் போய் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது பாருங்கள், அந்த ஆப் வந்துருச்சு. இதான் ஹுவே ஹெல்த்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அக்ரி பண்ணுவோம். நம்ம வந்து அந்த டிவைஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆட் டிவைஸ் போடுவோம். இது வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லுது. லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ எனேபிள் பண்ணிட்டேன் நம்ம லொக்கேஷன். ஓகே. ஸோ இப்போ பேக் சைடில் திருப்பிட்டு ஓகே. இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து லொக்கேட் பண்ணிடுச்சு வாட்சை. ஸோ இந்த வாட்ச் வந்து நமக்கு வந்து இப்போ தெரியுது, வாவே வாட்ச் GT4 A51 அப்படின்னு. இப்போ வந்து நம்ம அதை லிங்க் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அதை லிங்க் பண்ணுவோம். இப்போ வந்து வாவேல வந்து ஐடி கிரியேட் பண்ணணும். இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வாட்சை லிங்க் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லிங்க் ஆகணும் இந்த வாட்சில். அலோ பண்ணுவோம். எஸ் நீங்கள் பாருங்கள், வாட்சில் அப்பியர் ஆகுது. நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த டிக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். பேர் அலோ. இப்போ வந்து பேர் பண்ணிடுச்சு. இது வந்து கண்டினியூ, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஃபேஸ் இருக்குது, அந்த வாட்ச் ஃபேஸ் இருக்கோ அதே ஃபேஸ் இங்கேயும் வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ வேறு ஃபேஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் எடுக்கிறேன் பாருங்கள், மாறுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது நம்ம வாட்ச். நமக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டயல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்க்கறது சூப்பராக இருக்குது. இதை எடுத்து பார்ப்போம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணோடனே அப்படியே டக்குன்னு வந்துச்சு பாருங்கள். இது எப்படி பார்க்குது எப்படி பாருங்கள். ஸோ இவ்வளோ ஃபேஸஸ்ஸு அப்டேட் இருக்குன்னு கேட்குது. ஸோ இதை அப்டேட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ என்னென்னலாம் அப்டேட் பண்ணுமோ அதையும் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன ஃபேஸ் வேணுனாலும் அந்த ஃபேஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபேஸ் வச்சுருக்காங்க அதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மானிட்டரிங் இருக்குது, மியூசிக் இருக்குது, ஆப் கேலரி இருக்குது, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் இருக்குது, ஃபைண்ட் டிவைஸு, அலாமு, வெதர் ரிப்போர்ட்ஸு, ஃபேவரட் கான்டாக்ட்ஸு, வாலெட்டு, குயிக் ரிப்ளைஸு, ட்ரபுள் ஷூட்டிங்னு வச்சுருக்காங்க, ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதில் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஃபேம்வேர் அப்டேட்டு இது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பேட்டரின்னு இது காமிக்கிறது. இப்போ நான் வந்து இந்த வாட்சோட ஃபேஸ் நாங்கள் மாற்றிருக்கிறேன். ஸோ வேறு எதுவும் வேணும்னாக்கா நம்ம வந்து வாட்ச் ஃபேஸில் போயிட்டு இங்கே
பாருங்க. சோ மோர் போனனாக்க இந்த மாதிரி வரும். இதுல இந்த மாதிரி ஹார்ட்னு ஒன்னு, அதுக்கு அப்புறம் அனலாக். இந்த அனலாக்ல ஒண்ணும் இல்ல, ஃப்ரீ. சோ இதெல்லாம் ஃப்ரீன்னு போட்டுருக்காங்க. சோ ஃப்ரீல இவ்வளவு இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, எப்படி என்னென்னலாம் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு ஃபேஸ். சோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சோ இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆப்பை பத்தி தனியா ஒரு நான் என்ன நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால நாம இந்த ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. இந்த ஆப்பை பத்தி ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதுல என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தனி லிஸ்டா போடுறேன். சோ இப்போதைக்கு நம்ம இந்த அன்பாக்சிங் வந்து அதை நம்ம கவர் பண்ண வேணாம். ஸோ இந்த லெதர் ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வச்சிருக்காங்க. இந்த சிலிக்கானோட லெதர் நல்ல குவாலிட்டியாக இருக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் கையில் கட்டிருக்கிறது எவ்வளோ லுக்காக இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த டயலுமே வந்து நான் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிச்சிருக்கேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேஸ் டயல் ஃபேஸ் இருக்கு. நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குயிக்காக அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த டயல் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணலாங்கிறாங்க. உங்களுடைய கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது கூட டிசைன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து கோல் ஆக்டிவிட்டிஸ் 3 ரிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ரிங்கு வந்து நீங்கள் அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸில் முடிச்சிட்டிங்களான்னு காமிக்கிறதுக்கு ஒரு 3 ரிங்ஸ் காமிக்கும். ஸோ அதை 3 அச்சீவ் பண்ணிட்டீங்கனாக்கா அது வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது என்னென்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலோரி மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ கலோரி வந்து இன்டேக் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து டெஃபிசிட்டாக இருக்குது, இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து கலோரி மேனேஜ்மெண்ட்டு அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா இதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். டெய்லி பார்த்து நீங்கள் அந்த மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் கலோரி வந்து கரெக்டாக இருக்கா, லெவல் இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதை சொல்லிவிடும். அந்தளவுக்கு இதில் வந்து அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஆனால் பட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த வாட்சை நீங்கள் கையில் கட்டிகிட்டு இருக்கணும். இது ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இது ட்ராக் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுட்பால் விளாண்டாலும் சரி, இல்லை வாலிபால் விளாண்டாலும் சரி, இல்லை பேட்மிண்டன் விளாண்டாலும் சரி, என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அது ஃபுல்லாகவும் உங்களுடைய மூவ்மெண்ட்டை ஃபுல்லாக இது வந்து ட்ராக் பண்ணி அதுக்குரிய ரிப்போர்ட்டை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க என்ன அப்படிங்கிற அந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே இது கொடுக்கும். அது வந்து ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் இது கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் மோட்ஸ். அந்த ஒர்க் அவுட் மோட்ஸில் 100+ ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. அதில் வந்து இது செட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன ஒர்க் அவுட் மோட் பண்ணாலும் அது எல்லாமே இது வந்து டேட்டா கலெக்ட் பண்ணும். ஸோ அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஒன்று இதில் வச்சிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ உங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா எப்படிங்கிறத அது வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் நேரத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு பார்த்து உடனே நமக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கும். உங்களுடைய ஹார்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நமக்கு அலர்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அதில் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஃபர்தராக அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன மாதிரி அலர்ட்ஸ்லாம் கொடுக்கும், எப்படி இருந்தால் கொடுக்கும் கண்டிஷன்ஸ், அது எல்லாமே டீட்டெயில் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாவே ட்ரூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 5.5+ சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணாக்கா ஹார்ட் ரேட்டையும் ட்ராக் பண்ணும். அப்புறம் SPO2 சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்லீப்பிங் மெத்தட், ஸோ அதையும் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிவிடும். நீங்கள் உங்களுடைய ஸ்லீப்பிங் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து ஹார்ட் ரேட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே அது காலையில் எப்படி உங்களுக்கு சொல்லிவிடும், எப்படி இருக்குது உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அது சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம், ஸோ அதெல்லாம் நான் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம இதுலேயும் இருக்குது, நான் பட் யூஸ் பண்ணதில்லை. பட் இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த ஹார்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் ரேட்டு, அதில் வந்து என்னதுனாக்கா ஒரு புது டெக்னாலஜி இதில் வச்சிருக்காங்க. என்ன டெக்னாலஜின்னு கேட்டிங்கனாக்கா பல்ஸ் வேவ் ஆர்த்திமியா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஹார்ட் ரேட்டோட அப்நார்மலிட்டியை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து வார்னிங் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஆப், அந்த ஒரு டெக்னாலஜி இதில் இருக்கு. இதில் வந்து ட்ரூ ஸ்லீப் 3.0 அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது வந்து ஸ்லீப்பிங் வந்து மானிட்டர் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்னேன் அது வந்து அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு சிஸ்டம் டெக்னாலஜி இருக்கு. அது வந்து அதை மானிட்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுவும் அனலைஸ் பண்ணி சொல்லணும். நீங்கள் எவ்வளோ நேரம் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில் மீடியமான தூக்கத்தில், எவ்வளோ நேரத்தில் தூக்கம் வராமல் தவிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து இது வந்து 46 டயல்னு சொன்னேன். பட் அந்த இந்த 14 வந்து அது வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்காகவே அது டிசைன் பண்ணப்பட்டது. அந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன, அந்த உமன்ஸுக்கு வந்து அந்த அவங்களோட டைம் இருக்கு பாருங்க, அந்த சைக்கிள்ஸு, ஸோ அந்த டேட்ஸு என்னைக்கு வருதோ அதுலேருந்து அது எப்படி அது வந்து அந்த இது நடக்கும், பீரியட் நடக்குங்கிறத டேட்ஸ் எல்லாம் வரிசையாக போட்டு அதில் அப்பியர் ஆகும். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது விமன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வாட்ச் அவங்க அந்த 41 டயல் சைஸ் உள்ளது அதை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அதில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதில் வரும். ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்தராக டீட்டெயிலாக நான் போகல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து மியூசிக் கேட்க முடியும், ப்ளஸ் வந்து கால் ரிசீவ் பண்ண முடியும், மெசேஜ் ரிசீவ் பண்ண முடியும், மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியும். இதிலே நீங்கள் ஸ்பீக்கர் ஃபோனில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியும். இது இந்த வாட்ச் கேலண்டர் இருக்குது. அந்த வாட்ச் கேலண்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கண்டினியூஸாக அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கேலண்டர் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கனாக்கா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வாட்ச் வந்து ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நீங்கள் வந்து ஸ்கெடியூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் அது ஆல்ரெடி நீங்கள் வந்து எல்லாம் அந்த ஸ்கெடியூல் போட்டு வச்சிருக்கணும் ஆல்ரெடி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவர் தான். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்கனாக்கா இதில் இருக்கக்கூடிய இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கனாக்கா 100% பண்ணிட்டீங்கன்னா 14 days சொல்லிக்கிறாங்க. 14 days வராது, மேபி 7 to 10 days கண்டிப்பாக வரும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு தாராளமாக போதும். எனக்கு 7 days வந்தாலே ஐம் ஹாப்பி. அவ்வளோதாங்க முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் மற்றபடி வேறு இல்லைங்க பாருங்க, இப்போ நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா போதும், நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வந்துடும். ஸோ டைம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அதை கொஞ்சம் நேரத்தில் டிஸப்பியர் ஆயிரும். ஸோ நமக்கு தேவைப்படுற இப்படி திருப்பினா போதும், நமக்கு வந்து இந்த டயத்தை காமிக்கும். ஸோ அதுதான் அதனுடைய டெக்னாலஜி. ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் போயிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இப்போ இல்லை. இதில் இப்போ வந்து நான் அந்த அப்படியே இங்கே பாருங்க இப்போ காமிக்கிறேன். இதில் டாப்பிலையும் பாருங்கள், இப்போ வந்து அது ஸ்க்ரீன் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள், டக்குன்னு அப்பியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? அப்படி திருப்பி பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும், இப்படி பார்த்தோன்னா அப்படி வந்துடும். ஸோ அதான் நம்ம பார்க்கும்போது அந்த இது சென்சார் பண்ணிங்க நம்மளை, அந்த ஐரிஸை சென்சார் பண்ணதான்ன்றது தெரியல, பட் உடனே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம திருப்பிட்டேன். ஸோ இப்போ திருப்புறேன் பாருங்கள், வந்துருச்சு. டைம் பார்த்துக்கலாம். ஸோ எதுவுமே டச் பண்ண தேவையில்லை, நீங்கள் கேஷுவலாக இருக்கலாம். இப்போ டைம் பார்க்கணும்போது இப்படி திருப்பினா போதும், டைம் வந்துடும். ஸோ அது எல்லா ஸ்மார்ட் வாட்சிலுமே இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ எல்லா ஸ்மார்ட்லேயும் வந்துருச்சு. பட் இன்னும் இது ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாட்சை விட இது ரெஸ்பான்சிவ் நல்லாயிருக்கு. அது ரொம்ப 2-3 தடவை நான் வேகமாக செய்யணும், அப்போ தான் வரும். இது நம்ம சாதாரண இப்படி செஞ்சாலே வந்துருது, நல்லாயிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மற்றபடி இந்த ஆப் டீட்டெயில் பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.